ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ஊறுகாய் செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த்துக்கு வந்து கெட்டே போகாதுங்க. அந்தளவு நல்ல ஒரு மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு 6 மாதம் நீங்கள் கெடாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம குட்டி குட்டியாக நறுக்கின மாங்காய் பீஸு பார்த்திங்கன்னா வெயிலில் கொண்டு போய் காய வைக்கணுங்க. ஒரு 1 ஆர் 2 ஆர் நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா அந்த மாங்காயில் இருக்க அந்த வாட்டர் எல்லாமே சுத்தமாக ட்ரை ஆயிருங்க. அப்படி ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு கெட்டு போகாத அளவு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியுங்க. ஓகே, அதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு கடுகும் வெந்தயமும் நம்ம ஆட் பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் அந்த மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட்டாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நம்ம உப்பை வந்து வறுத்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 மாதம் ஆனால் கூட நம்மளுக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் கெட்டே போகாதுங்க. நான் வந்துட்டு இதில் 1/3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நான் 1/3 ஸ்பூன் போட்டுட்டு இந்த உப்பு இந்த மிளகாய் தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு மிளகாய் தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மாங்காய் கூட இந்த உப்பும் இந்த காரமும் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கடுகும் வெந்தயமே அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். நான் அதையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எப்படி தாளிக்கலாம் நான் சொல்கிறவாங்க. ஒரு கடாய் வச்சுக்குவோங்க. அதில் வந்துட்டு கடுகு போட்டுடுங்க. நான் வந்து இன்றைக்கு அதில் நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா ஆற விட்டுருங்க. எண்ணெய் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காய் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த எண்ணெயை ஆட் பண்ணிடுங்க. இந்த எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைடுமே நல்லா ஊறுற மாதிரி அந்த மாங்காய் வந்துட்டு நல்லா ஊறணுங்க. அந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. அந்த எண்ணெய் மட்டும் மேலே தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. இது கூடவே பெருங்காயத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேஸ் நல்லா அதில் வந்து ஊறிட்டே இருக்கணுங்க. 2 டேஸ்க்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காய் ஊறுகாயை நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டே போகாதீங்க. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.